ஹலோ, நான் டாக்டர் ஐஸ்வர்யா. கொலஸ்ட்ரால், பிபி, வெயிட் ரொம்ப அதிகமாக ஏறிட்டே போகிறது, அதுக்கப்புறம் கழுத்தில் வந்துட்டு டார்க் கலரில் சேஞ்ச் ஆகிறது, அங்கே அங்கே ஆக்னிஸ் வர்றது, பிம்பிள்ஸ் வர்றது இல்லாமல் ஸ்கின் டாக்னு சொல்லுவோம், ஸ்கின்ல அங்கங்கே குட்டி குட்டியாக ஒரு பிளாக் கலரில் சதை மாதிரி குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான், என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நான் ஆல்ரெடி கொலஸ்ட்ரால், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லினேன். இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, இது யாருக்கெல்லாம் இருக்கும், இதை எப்படி நம்ம வந்துட்டு செக் பண்ணணும், இதை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இதோட சிம்டம்ஸ் இதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு குளுக்கோஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத, இன்சுலின் எதுக்கு தேவை அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்கணும். இப்போ நார்மலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து தான் நமக்கு குளுக்கோஸ் வந்துட்டு உற்பத்தி ஆகுது. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடஞ்சி அதுலேருந்து குளுக்கோஸ் வந்து வெளியே வருங்க. இந்த குளுக்கோஸ் வந்து செல்லுக்கும் மசிலில் இருக்க செல்லுக்கும் லிவருக்கும் ஃபேட்டாகவும் ஸ்டோர் ஆகும். இப்போ செல்குள்ளே இது எப்படி போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே வந்துட்டு பிளட்டோட அந்த வெசல்குள்ளே வரும், அது ரத்த குழாய்களுக்குள்ளே வரும். வந்த உடனே வந்து கதவு தட்டும், செல்லோட கதவை, நான் உள்ளே வரேன் அப்படின்னு. செல் என்ன பண்ணுனா, இல்லை நான் விட மாட்டேன்னு சொல்லிடும். ஓகே, அப்போ அது என்ன பண்ணும், உடனே கணையம் த்துக்கு போயிட்டு பேங்க்ரியாஸ்க்கு போயிட்டு கூப்பிடும், இன்சுலினை வந்துட்டு கூப்பிடும், நீ வா, நீ வந்தால் தான் என்னை உள்ளே விடுவாங்க. அப்போ பேங்க்ரியாஸ் என்ன பண்ணுனா இன்சுலினை செக்ரேட் பண்ணி அனுப்பிவிடும். அந்த இன்சுலின் வந்து இன்சுலின் குளுக்கோஸ், இன்சுலின் வந்து கதவை தட்டின உடனே செல்லோட கதவை ஓப்பன் பண்ணி குளுக்கோஸை எடுத்துக்கும். இப்போ வந்து செல்க்கு எனர்ஜி கிடைச்சிச்சு. ஓகே, இப்போது நமக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்போ இந்த செல் வந்து இன்சுலின் கதவை தட்டினா தானே திறக்கும், ஆனால் இன்சுலின் கதவை தட்டினாலும் இந்த செல் வந்து கதவை திறக்கவே திறக்காது, அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்சுலின் இருந்தால் மட்டும்தான் குளுக்கோஸ் வந்து செல்குள்ளே விடும். இன்சுலின் இருந்தாலுமே நான் குளுக்கோஸை உள்ளே விட மாட்டேன் அப்படின்றது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த இன்சுலின் வந்துச்சு, செல்லோட கதவை தட்டுச்சு, செல் வந்து உள்ளே விடலை, குளுக்கோஸாலையும் உள்ளே போக முடியல. ஆனால் அங்கே இருக்க பேங்க்ரியாஸ்க்கு தெரியுமா அது இன்சுலின் எடுக்க மாட்டேங்குதுன்னு? தெரியாது. இங்கே பேங்க்ரியாஸ் என்ன பண்ணுன்னா, உங்கள் இன்சுலின் பத்தலை போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இன்சுலினை நீ போ போ போன்னு அனுப்பிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ரத்த குழாய்களில் ரத்தத்தில் என்னாகும், இன்சுலின் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். ஸோ அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால பாடியில் இன்சுலின் ரொம்ப அதிகமாகிறதுனால டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து டெவலப் ஆகுங்க. இதனால் இன்னும் வேறு என்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும்னா, உடல் பருமன். நீங்கள் எவ்வளோ தான் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு உடம்பு வந்துட்டு வெயிட் போட்டுகிட்டே இருக்கும். பசி, ரொம்ப பசி எடுக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் ஆனால் உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்துட்டு கிடைக்காது, ஏன்னா குளுக்கோஸ் உள்ளே போகல, ஆனால் உங்களுக்கு ரொம்ப பசி வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். தண்ணி தாகம் அடிக்கடி இருக்கிறது, யூரின் போகிறது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து சுகர் கிரேவிங்ஸ். நிறைய ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணிகிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோம், அந்த கிரேவிங்ஸ் போயிடும் அப்படின்னா ஓகே. பட் இதில் நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கனாலும் அந்த சுகர் கிரேவிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு குறையவே குறையாது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான், அந்த ஆண்மைத்தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து குறைஞ்சிரும். பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ஸோ இந்த பிசிஓடின்னு நம்ம சொல்லப்படக்கூடிய சினைப்பை கட்டிகள் எல்லாம் பெண்களுக்கு வரும். அது இல்லாமல் பிபி வர்றது, கொலஸ்ட்ரால் வர்றது, ஹார்ட் அட்டாக் டிசீஸ், இது எல்லாத்துக்குமே மூல காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஸ்கின் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இந்த கழுத்துக்கு பின்னாடி அகாந்தோசிஸ் நைக்ரிகேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கழுத்துக்கு பின்னாடி ரெட் பிளாக் கலரில் வர்றது, அதுக்கப்புறம் ஸ்கின்ல வந்து குட்டி குட்டியாக வாட்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் அது வாட்ஸ் கிடையாது, டிஃப்ரென்ஸ் உண்டு. மருவுக்கும் இந்த ஸ்கின் குட்டி குட்டியாக டேக் மாதிரி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கருப்பு கலரில் சின்ன சின்ன ஸ்கின், அந்த தோல் வந்து இப்படி கருப்பாக ரவுண்டாக இருக்கும். இதெல்லாம் வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்னொன்று வந்து டயர்ட், நீங்கள் எவ்வளோ தூங்கி எழுந்திச்சிங்கனாலும் உங்களுக்கு டயர்டு இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பெல்லி ஃபேட், தொப்பை ரொம்ப அதிகமாக போட்டுகிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் நார்மலாக வந்துட்டு தூக்கம் இல்லாமல், தூக்கம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருக்கிறது, ஸ்கின்ல வந்துட்டு ட்ரை ஆகிறது, நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேர் லாஸ் ஆகிறது, எல்லாமே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் வருது. இப்போது எனக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது, ஹோமா ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டெஸ்ட் ரிசல்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு நார்மல், இல்லை 1.9க்கு மேலே ரிசல்ட் போகுதுன்னா உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. இதுவே வந்துட்டு 2.9க்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த டெஸ்ட் வந்து ஈஸியாக நீங்கள் சிம்பிளாக பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இல்லைனா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களோட ஃபெமிலியரில் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு யாருக்காச்சும் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குன்னா உங்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதாவது கன் உங்கள் கையில் இருக்குது, அதை ட்ரிகர் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட லைஃப் ஸ்டைலில் தான் இருக்குது.
எங்கள் அப்பா அம்மாக்கு இருக்குன்றதுனால உங்களுக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த கன்னை நீங்கள் ட்ரிகர் பண்ணாமல் லைஃப் ஸ்டைல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது, அது உங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நான் நிறைய ரீசன் சொன்னேன், இது ஒரு காம்ப்ளெக்ஸான நிறைய காசஸ்னால வருது. ஒரு மெயினான இன்னும் சில காசஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜெனட்டிக்காக வரலாம், இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், நம்ம பாடிக்கு வந்துட்டு ஒரு எக்ஸசைஸே கொடுக்கல, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ணலை அப்படின்னா, இல்லைன்னா ஒபேசிட்டி நம்மளோட வெயிட்டை வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணாமல் வெயிட் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா, இல்லைன்னா தூக்கமின்மை, இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க, தூக்கமே இல்லாமல் நைட் ஷிஃப்ட் பார்க்கலனாலும் தூங்காமல் இருக்கவங்க, இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற பீப்புள்ஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஓகே, இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு எப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க? இப்போது இது குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப 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 முக்கியங்க. நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்கனாலும் ஒரு 1 or 2 hours அதை நீங்கள் வந்துட்டு பண்ணணும். வாக்கிங் போடுறதா இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், ஒரு 1 or 2 hours வந்துட்டு கண்டிப்பாக டெய்லி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு தூக்கம், தூக்கம் ரொம்ப முக்கியம். டெய்லி 8 hours தூங்கணும். அதுவும் நான் சொன்னேன், 1 மணிக்கு தூங்க ஆரம்பிக்கக்கூடாது, 10, 11, 10 மணிக்கெலாம் நீங்கள் தூங்க போயிடணும். அதிலிருந்து 8 hours ஆர் 7 hours ஸ்லீப் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பாடி மாஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐ கரெக்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கார்டிசோல் ஹார்மோன், கார்டிசோல் ஹார்மோன் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கார்டிசோல் ஹார்மோன் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது இன்க்ரீஸ் ஆகும், அது அதிகமாகச்சுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறது கொஞ்சம் இது தான், பட் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து நம்ம மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு மேனேஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் ஃபுட்ஸ் வந்துட்டு இருக்கணும். இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இருக்கிற எல்லா வியாதிகளுக்கும் ஒரு மூல காரணம் எங்கடான்னு கேட்டோம்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இதை சரி பண்ணுற வேலையை வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அழகாக வளமுடன்.